கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்களுக்கு என்னுடைய அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த காலை வேளையிலே உங்களோடு சேர்ந்து ஆண்டவரை ஆராதிக்கவும் அவர் கொடுத்த வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ளவும் கர்த்தர் பாராட்டி இருக்கிற இந்த மேலான கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். பாஸ்டருக்கும் அசிஸ்டன்ட் பாஸ்டருக்கும் எல்டர்ஸ்க்கும் என்னுடைய நன்றினை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். வருடத்தின் இறுதி பகுதியிலே நாம் வந்திருக்கிறோம். சிறப்பு ஸ்பெஷல் மீட்டிங், ரிவைவல் மீட்டிங் எல்லாம் முடிந்து விட்டது. இப்பொழுது கொண்டாட்டத்தின் நேரம். நான் ஃபர்ஸ்ட் சர்வீஸில் சொன்னேன், இந்த கொண்டாட்டத்தின் உச்ச சத்தம் ஆண்டவருடைய மெல்லிய சத்தத்தை கேட்க தடை செய்து விடக்கூடாது. ஷுட் பி ஏபிள் டு லிசன் டு ஹிஸ் மைல்ட் வாய்ஸ். ஆண்டவருடைய இந்த மெல்லிய சத்தத்தை கேட்க நாம் தயாராக இருக்க வேண்டும். தேவ சமூகத்திலே ஜெபித்த பொழுது தரிசனம் என்கிற தலைப்பிலே, விஷன் என்கிற தலைப்பிலே உங்களோடு சில காரியங்களை பகிர்ந்து கொள்ளும்படியாக ஆவியானவரால் உணர்த்தப்பட்டேன். தரிசனம் என்று சொன்ன உடனே நமக்கு ஒரு மாதிரி ஒரு இது வரும், என்ன பெரிய தரிசனம் என்று சொல்லி, என்ன பெரிய விஷன் மிஷன் அது இதெல்லாம், இந்த மாதிரி இந்த ஃப்ளவரி லாங்குவேஜ், இந்த அலங்கார வார்த்தைகள் எல்லாம், அதெல்லாம் என்ன, நம்ம படு வந்தோமா, ஒரு ஆறாவதுல கலந்து கொண்டோமா, ரெண்டு ஒரு செய்தியை கேட்டோமா, போனோம்மா, இந்த ஊருக்கு வந்து ஏதோ சம்பாதிச்சோம், ஒரு ஒரு வீடை கட்டினோம், ஒரு கல்யாணத்தை முடிச்சு கொடுத்தோம், பிள்ளைய ஒருத்தன் கையில் பிடிச்சி கொடுத்தோம், கண்ணை மூடணும், அப்படிங்கிற நம்முடைய இந்த பார்வையிலே தரிசனம், அப்படிப்பட்ட வார்த்தைகள் எல்லாம் நமக்கு, இந்த விஷன் அப்படிப்பட்ட வார்த்தைகள்லாம் நமக்கு கொஞ்சம் அந்நியமாக தெரிகிறது. ஆனால் இந்த செய்தியினுடைய இறுதியிலே நீங்களும் நானும் அநேக காரியங்களை கற்றுக்கொள்ள ஆண்டவர் உதவி செய்வாராக. ஒரு நிமிடம் தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி நாம் ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். திறந்த மனதோடு நாம் அவரை நோக்கி பார்க்கலாம். பேசும் ஜபம் செய்யும் போது ஆண்டவா பிரிய மானதை இப்போ காட்டும் செய்ய ஆயத்தம். பேசும் பேசும் ஜெபம் செய்யும் போது ஆண்டவா பிரிய மானதை இப்போ காட்டும் செய்ய ஆயத்தம். கண்மலையும் மீட்பருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் இருதயத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்திலே பிரீதியாய் இருப்பதாக. ஆமென். தரிசனம் என்றால் என்ன? அந்த தரிசனத்தை, தேவ தரிசனத்தை பெற்றுக்கொண்டு அதை நிறைவேற்ற என்ன செய்ய வேண்டும் என்ற காரியங்களை நேரம் அனுமதிக்கிறதை பொறுத்து விரைவாக பார்த்து முடிக்க ஆண்டவர் உதவி செய்வாராக. ஆராதனை நடத்தும் போது சகோதரர் சொன்னார், அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர், அவர் செய்ய நினைத்து அது தடைபடாது. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீதிமொழிகள் 29:18, ப்ரோவெர்ப்ஸ் 29:18, தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்தில் ஜனங்கள் சீர்கட்டு போவார்கள், வேதத்தை காக்கிறவனோ பாக்கியவான், பாக்கியவான். Where there is no revelation, the people cast off restraints, but blessed is he who keeps the law. தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்தில், தரிசனம் இல்லாத இடத்தில் ஜனங்கள் சீர்கட்டு போவார்கள். தரிசனம் என்றால் என்ன? What is the meaning of vision? இந்த வசனத்தினுடைய மூல பாஷையை நான் பார்த்தேன். காசோன், காசோன் என்கிற எபிரேய பதத்தினுடைய அர்த்தம் மென்டல் சைட்.
divine communication revelation divya தொடர்பு வெளிப்பாடு திவ்ய தொடர்பு வெளிப்பாடு divine communication revelation இப்ப சாதாரணமா நம்ம புரியற முடியா சொன்னா ஒரு தகப்பன் இருக்கிறார் தன்னுடைய மகனை பார்க்கிறார் அவர் அவன் நல்லா படிக்கிறான் நல்ல எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணு பார்க்கிறான் அந்த மகனை அவர் எப்படி பார்க்கிறார் அவன் வளர்ந்து ஒரு பெரிய கல்வி அதிகாரியாக ஒரு பெரிய பல்கலைக்கழகத்தை நிறுவுகிறவனாக ஒரு யூனிவர்சிட்டியை உண்டாக்குகிறவனாக அங்கே அநேகருக்கு குறிப்பாக ஏழை ஜனங்களுக்கு உதவி செய்கிற ஒரு நிலையிலே அவன் இருக்கிறவனாக தகப்பன் பார்க்கிறார் தன்னுடைய மகனை அவன் சின்ன பையனா படிச்சுட்டு இருப்பான் அதே மாதிரி ஒரு தாய் ஒரு மதர் தன்னுடைய மகளை பார்க்கிறாள் சாதாரண நிலைமையில இருக்கிற ஒரு பிள்ளையா இருக்கலாம் சின்ன பிள்ளையா இருக்கலாம் அந்த பிள்ளையை பார்க்கிறாள் எப்படி பார்க்கிறாள் ஒரு பெரிய டாக்டரா பார்க்கிறாள் இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு கமர்ஷியல் ஆயிட்டு இருக்கிற இந்த நாட்கள் இந்த பிள்ளை வளர்ந்து ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் ஒரு சீஃப் மெடிக்கல் ஆபீசரா அநேக டாக்டர் சூழ்ந்திருக்கிறார்கள் அங்கே ஏழைகளுக்கு சரியான ஃபீ வாங்கிட்டு அவங்க வைத்தியம் பார்க்கிறார்கள் நேர்மையான முறையிலே டெஸ்ட் நடக்கிறது இப்படிப்பட்ட காரியங்களை தாய் பார்க்கிறார் அப்போ அதே மாதிரி தான் ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் ஒரு தரிசனத்தை வைத்திருக்கிறார் அல்லேலூயா எப்படி ஒரு தகப்பன் ஒரு தாய் தன்னுடைய பிள்ளைகளை குறித்து ஒரு தரிசனத்தை கொண்டிருக்கிறார்களோ அதே மாதிரி தான் நம்முடைய பரமபிதாவாகிய ஆண்டவர் நம்முடைய தேவன் உங்களை குறித்து என்னை குறித்து ஒரு தரிசனத்தை வைத்திருக்கிறார் ஒரு பார்வையை வைத்திருக்கிறார் இப்போ நாம வந்து என்ன தரிசனம் என்னையா விஷன் அப்படின்னு சொன்னா ஃபர்ஸ்ட் சர்வீஸ்ல சொன்னேன் ஐம் வெரி கேர்ஃபுல்லி யூசிங் திஸ் வேர்ட்ஸ் நம்ம யாரை கனவீனப்படுத்துகிறோம் தேவனை தரிசனத்தை அல்ல அந்த தரிசனத்தை தந்த தேவனை நாம் கனவீனப்படுத்துகிறோம் We are dishonoring God ஆண்டவர் நம்ம அநேக நம்ம ஸ்டான்லி என்ன கூட அருமையா சொன்னாங்க அநேக சமயங்கள முரண்பட்ட குற்றுக்களை கூறுவதில் நம் வல்லவர்கள் We are making contradictory statement நம்முடைய வசனத்துல வாசிக்கிறோம் அவர் அந்தகாரத்திலிருந்து ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தனுடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியும் ராஜரீக ராயல் பிரீசூட் ராஜரீக ஆசாரிய கூட்டம் உன்னதத்திலே இருக்கிறவர்கள் இயேசுவோடு உன்னதத்திலே உட்கார வைக்கப்பட்டிருக்கிறவர்கள் அப்படிலாம் நம்ம சொல்லுவோம் ஆனா நம்முடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட காரியம் என்ன தரிசனம் என்ன எது நம்மளை மற்றவங்களை மாதிரி நம்மளும் ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு இருக்கலாம்னு ஆண்டவர் இந்த காலை வேளையிலே இந்த வருடத்தின் இறுதியிலே இந்த 2020க்குள் பிரவேசிக்க இருக்கிற நம்மை அடுத்த 10 ஆண்டுக்குள் தி நெக்ஸ்ட் டிகேட்ல பிரவேசிக்க இருக்கிற உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லுகிற காரியம் நீங்கள் தேவ தரிசனத்தை பெற்றுக்கொண்டதை நிறைவேற்ற நீங்கள் உறுதி பூணுங்கள் We should receive the vision and we should accomplish it எப்படி ஒரு தகப்பனும் ஒரு தாயும் பிள்ளைகளை குறித்து அந்த தரிசனத்தை கொண்டிருக்கிறார்களோ நம்முடைய தரிசனம் தேவன் கொண்டிருக்கிற நாம தரிசனத்தை உண்டாக்குகிறது இல்லை நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள் We don't create, we don't make vision Whether it is an angel, ஒரு தனிப்பட்ட ஆள் என்றாலும் சரி ஒரு குடும்பம் என்றாலும் சரி ஒரு சபை என்றாலும் சரி அவர்கள் தரிசனத்தை உண்டாக்குறது இல்லை தரிசனத்தை உண்டாக்குகிறவர் ஆண்டவர் ஹல்லேலூயா நாம் செய்ய வேண்டிய காரியம் பெற்றுக் கொள்ள வேண்டியது We should receive it நாம் பெற்றுக் கொள்ள வேண்டும் ஆபிரகாமை ஆண்டவர் அழைத்தார் நீ போப்பா நான் சொல்ற இடத்துக்கு போ நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன் பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் ஆண்டவர் விசுவாசிகளின் தகப்பனாக ஆபிரகாமை பார்த்தார் தரிசன பார்வையோடு ஆண்டவர் உங்களையும் என்னையும் பார்க்கிறார் தரிசனம் என்பது seeing from the beginning the end இந்தைய நாட்களிலிருந்து இறுதியை பார்ப்பது இன்னொரு டெபினிஷன் சொல்லப்பட்டிருக்கிறது
Vision is ability. Vision is ability to see in our mind. Vision is ability to see in our mind. நம்முடைய மனதிலே பார்க்கிற வல்லமை எது? God's destination for our life. ஆண்டவர் உங்களுக்கு எனக்கென்று வைத்திருக்கிற இறுதி காரியங்களை பார்க்க தேவ வல்லமையை பெற்று அந்த தேவ தரிசனத்தை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று நம்முடைய ஆண்டவர் விரும்புகிறார். வருடத்தின் இறுதியிலே வந்திருக்கிற நாம் அந்த தேவ தரிசனத்தை பெற்றுக் கொள்ள என்ன செய்ய வேண்டும்? ஒரு நான்கு காரியங்களை வேகமாக பார்த்து முடிக்க ஆண்டவர் உதவி செய்வாராக. முதலாவதாக we should have a clear understanding of God's vision for us and we need to receive it. தேவன் நமக்கென்று வைத்திருக்கிற தரிசனத்தை நாம் தெளிவாக உணர்ந்து கொண்டு அதை பெற்றுக் கொள்ள வேண்டும். ஹெலன் கெல்லர் என்கிற அமெரிக்க ப்ரொஃபசர், அமெரிக்க பேராசிரியர், அவரிடத்திலே கேட்டார்கள். அவர்கள் பிறக்கும் போதே, நல்ல கவனிங்க, குருடு பிறக்கும் போதே, செவிடு, பான் பிளைண்ட், டெஃப். ஆனா அவங்க தான் முதன் முதலாக பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸ் டிகிரி முடிச்சவங்க. அந்த நிலைமையிலும் அவங்க கிட்ட வந்து கேட்டாங்களாம், அவங்ககிட்ட ஒரு க்வெஸ்சன் கேட்டாங்களாம், வாட் வுட் பி வர்ஸ் தென் பீயிங் பார்ன் பிளைண்ட்? வாட் வுட் பி வர்ஸ் தென் பீயிங் பார்ன் பிளைண்ட்? குருடராய் பிறப்பதை காட்டிலும், கண் பார்வை அற்றவராய் பிறப்பதை காட்டிலும் மோசமானது என்ன அப்படின்னு சொன்னாங்க, கேட்டாங்களாம். அதுக்கு அவங்க சொன்னாங்களாம், ஹேவிங் சைட் வித்தவுட் அ விஷன். சரீர பிரகாரமான பார்வை இருந்தாலும் தரிசனம் இல்லாதவர்கள் குருடராய் பிறப்பதை காட்டிலும் மோசம் என்று சொன்னாங்க. இன்னைக்கு நீங்களும் நானும் அப்படிப்பட்ட தரிசனத்தை, தேவன் கொடுக்கிற தரிசனத்தை பெற்றுக் கொள்கிறவரால் இருக்க வேண்டும். தேவன் உங்களுக்கென்று எனக்கென்று வைத்திருக்கிற தரிசனத்தை நாம் பெற்றுக் கொள்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஆதியாகமம் 12 வாசிங்கள், 1:1-2 வாசிங்க. தொடர்ந்து கர்த்தர் ஆபிராமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி, உன்னை பெரிய ஜாதியாக்கி, உன்னை ஆசீர்வதித்து, உன்னை ஆசீர்வதித்து, உன் பேரை பெருமைப்படுத்துவேன், பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய், உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன், பூமியிலுள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும். அப்ப ஆபிரகாமை ஆண்டவர் தரிசன பார்வையோடு பார்க்கிறார். ஒரு விசுவாசிகளின் தகப்பனாக பார்க்கிறார். ஒரு இரட்சகரை உருவாக்குற சந்ததியின் தகப்பனாக அவர் பார்க்கிறார். அது மட்டும் இல்லாம ஆபிரகாம் அழைத்து, நான் மட்டும் பார்த்தா போதாது, நீயும் பார்ப்பா அப்படிங்கிறாரு. ஆதியாகம் 15 வாசிங்க. ஆதியாகம் 15:5, Genesis 15:5. அவர் அவனை வெளியே அழைத்து நீ வானத்தை அண்ணாந்து பார். அப்ப அவர் வந்து அவருடைய சரீரம் செத்து போன நிலைமையில இருக்கிறது, எந்த ஒரு நம்புவதற்கு ஏதுமில்லாத நிலைமை இருக்கிறது. அப்ப ஆண்டவர் அவரை பார்த்து சொல்றாரு, சொல்லுங்க, நட்சத்திரங்களை என்ன உன்னாலே கூடுமானால் அவைகளை எண்ணு என்று சொல்லி, அவைகளை நீ எண்ணு. பின்பு அவனை நோக்கி, உன் சந்ததி இவ்வனமாயிருக்கும். அப்ப ஆபிரகாமை ஆண்டவர் தரிசன பார்வையோடு பார்த்தது மட்டுமல்ல, ஆபிரகாமுக்கும் அந்த தரிசனத்தை என்ன செய்தார்? காட்டுகிறார். யோசேப்பை குறித்து நாம் வாசிக்கிறோம். யோசேப்பை ஆண்டவர் எகிப்தினுடைய பிரதம மந்திரியாக, பிரைம் மினிஸ்டராக பார்க்கிறார். தன்னுடைய ஜனங்களை காப்பாற்றுகிறவனாக ஆண்டவர் பார்க்கிறார். அவர் பார்த்தது மட்டுமல்ல, யோசேப்புக்கும் காட்டுகிறார். யோசேப்பு ஆதியாகம் 37:5 வசனம்,
ஆதியாகமம் 37 ஐந்தாம் வசனம். யோசேப்பு ஒரு சொப்பனம் கண்டு அதை தன் சகோதரருக்கு அறிவித்தான். அது நிமித்தம் அவனை இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள். அவன் அவர்களை நோக்கி, நான் கண்ட சொப்பனத்தை கேளுங்கள். நாம் வயலில் அறுத்த அரிகளை கட்டி கொண்டிருந்தோம். அப்பொழுது என்னுடைய அரிக்கட்டு நிமிர்ந்திருந்தது, உங்கள் அரிக்கட்டுகள் என் அரிக்கட்டை சுற்றி வணங்கி நின்றது. So you will be elevated. ஆண்டவர் தரிசனத்திலே காண்பிக்கிறார். எரேமியாவை குறித்து ஆண்டவர் சொல்லுகிற பொழுது, நீ கற்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன். ஜாதி கற்பத்திலிருந்து, வசனத்தை வாசித்து பார்த்தா ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. கற்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன். பவுலை குறித்து ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் வாசியுங்கள். பவுல் எபேசியர் 3:8 வசனத்தை வாசியுங்கள். பரிசுத்தவான்கள் எல்லாரிலும், கொஞ்சம் நல்ல கவனிச்சு பாருங்க, பரிசுத்தவான்கள் எல்லாரிலும், எல்லாரிலும் சிறியவனாகிய நான், சிறியவனாகிய நான் கிறிஸ்துவினுடைய, கிறிஸ்துவனுடைய அளவற்ற ஐஸ்வர்யத்தை, ஐஸ்வர்யத்தை புறஜாதிகளிடத்தில் சுவிசேஷமாய் அறிவிக்கிறதற்காக, புறஜாதிகளிடத்தில் ஜென்டைல்ஸ் சுவிசேஷமாய் அறிவிக்கிறதற்காக இந்த கிருபை எனக்கு அளிக்கப்பட்டது. ஆண்டவர் அவர்களுக்கு, ஆபிரகாமுக்கு மட்டுமல்ல, யோசேப்புக்கு மட்டுமல்ல, எரேமியாவுக்கு மட்டுமல்ல, பவுலுக்கு மட்டுமல்ல, தாவீதுக்கு மட்டுமல்ல, உங்களுக்கும் எனக்கும் அப்படிப்பட்ட தரிசனத்தை கொண்டிருக்கிறார் என்பதை நாம் உணர்ந்து கொள்கிறது மட்டுமல்ல, ஆண்டவரே அந்த தரிசனத்தை எங்களுக்கு காரும் காண்பியும். மற்றவங்களுடைய தரிசனத்தை இல்ல, அவங்க செய்யற ஊழியத்தில் அவங்க மாதிரி பேசுறதில்ல, அவங்க மாதிரி ஆராதனை செய்யறதில்ல, ஆண்டவர் உங்களுக்கென்று எனக்கென்று. நீங்கள் 139 சங்கீதத்தை வீட்டிலே சென்று வாசித்து பாருங்கள். உங்களுக்கென்று எனக்கென்று ஒரு தனிப்பட்ட தரிசனத்தை, ஒரு திட்டத்தை, ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். ஹலலூயா, ஹலலூயா. அதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும், அந்த தரிசனத்தை நாம் பெற்றுக் கொள்ள வேண்டும். இரண்டாவதாக, we should have a constant, consistent communication. இடையறாத சீரான தொடர்பு இருக்க வேண்டும். நல்லா கவனிங்க. இப்ப நான் சொன்னேன், தன்னுடைய பையன் வந்து ஒரு பெரிய யூனிவர்சிட்டி, ஒரு வைஸ் சான்சலர் மாதிரி ஆறாரு, ஒரு பெரிய யூனிவர்சிட்டி, அங்கே கல்வி இல்லாத இடத்துல பெரிய யூனிவர்சிட்டி நடத்தி அங்கே உள்ள சாதாரண மக்களுக்கு நல்ல இலவச கல்வி அல்லது சாதாரண குறைந்த விலையில நல்ல ஒரு எஜுகேஷன் கொடுத்துட்டு இருக்காரு, கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு தரிசனம் இருந்தால், அதே மாதிரி தன்னுடைய மகள் ஒரு நல்ல ஒரு சீஃப் மெடிக்கல் ஆபீசரா இருக்கிறா அப்படிங்கிற தரிசனத்தை தாயார் கொண்டிருந்தால், அந்த மகள் வந்து என்ன செய்யணும், should communicate, தொடர்பு கொண்டவளா இருக்க வேண்டும், அல்லது மகன் தொடர்பு கொண்டவனா இருக்க வேண்டும். அப்பதான் அந்த தரிசனத்தை என்ன செய்ய முடியும், நிறைவேற்ற முடியும். அது இல்லாம ஆபிரகாமை குறித்து நம்ம வாசிக்கிறோம். ஆபிரகாமை குறித்து ஏசாயா 41:8 வாசிக்க வேண்டாம். அங்கே ஆபிரகாமை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, என் சிநேகிதனாகிய ஆபிரகாம், ஃப்ரெண்ட். ஆபிரகாம் எப்படி தேவ தரிசனத்தை நிறைவேற்றினார், ஏன்னா யோசேப்பை குறித்து நான் இப்ப தி ஜெனிசிஸ் தான் வாசிட்டு இருக்கேன். யோசேப்பை குறித்து வாசிக்கும் போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ஆதியாக 39:2, 39:21 நீங்க வீட்டில் சென்று வாசித்து பாருங்கள். ஜெனிசிஸ் 39:2, 39:21 அங்கே நாம் பார்க்கிறோம், போத்திபார் வீட்டிலையும் கர்த்தர் யோசேப்போட இருந்தா, அங்கிருந்து சிறைச்சால போயிட்டான், அங்கேயும் கர்த்தர் யோசேப்போட இருந்தார். எங்க போனாலும் கர்த்தர் அவனோட இருந்தார். அதனால எங்க போனாலும் அவர் கொஞ்சம் ப்ராமினன்ட் ஃபிகர் ஆயிட்டார். ஆண்டவர் நம்மோடு இருந்தா அங்கே நம்ம கொஞ்சம் ப்ராமினண்டா, அவருக்கு பிரயோஜனமா, அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறவர்களாய் இருக்க முடியும். எப்போ ஆண்டவர் நம்மோடு இருந்தா, நாம் ஆண்டவருடைய தொடர்பில் இருந்தா. அப்போ சிலர்
13 அதிகாரம் 1-3 வரை வாசிங்க. அப்போஸ்தலர் 13:1-3 வரை. அந்தியோகியா பட்டணத்தில் உள்ள சபையிலே பர்ணபாவும் நீகர் எனப்பட்ட சிமியோனும் சிரேனே ஊரானாகிய லூகியும் கார்பங்கு தேசாதிபதியாகிய ஏரோதுடனே கூட வளர்க்கப்பட்ட மனாயினும் சவுலும் பவுல் தீர்க்கதரிசிகளாயும் போதகர்களாயும் இருந்தார்கள். அவர்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்து அவர்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்து உபவாசித்துக் கொண்டிருக்கிற பொழுது பர்ணபாவையும் சவுலையும் நான் அழைத்த ஊழியத்திற்காக நல்ல பாருங்க, நான் அழைத்த ஊழியத்திற்காக அவர்களை பிரித்து விடுங்கள் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் திருவுளம் பற்றினார். யார் திருவுளம் பற்றினார்? பரிசுத்த ஆவியானவர் திருவுளம் பற்றினார். அப்போ ஜெபத்திலே உபவாசத்திலே தேவனோடு நாம் தனித்திருக்கும் போது, நாம் தொடர்பிலே இருக்கிற பொழுது ஆண்டவர் தன்னுடைய பாதையை, தன்னுடைய தரிசனத்தை காட்டுகிறவராயிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. 119 சங்கீதம் 105 வசனத்திலே, உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமாக இருக்கிறது. மெசேஜ் பைபிளில் ரொம்ப அழகாக அதை டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. பை யுவர் வேர்ட்ஸ் ஐ கேன் சீ வேர் ஐ எம் கோயிங். பை யுவர் வேர்ட்ஸ் ஐ கேன் சீ வேர் ஐ எம் கோயிங். நான் எங்கே போகிறேன் என்பதனை நான் உடைய வார்த்தைகளின் மூலம் நான் பெற்றுக் கொள்ளுகிறேன். தே த்ரோ எ பீம் ஆஃப் லைட் இன் மை டார்க் பாத். வெளிச்சமான இருளான இதில் உம்முடைய வசனம் வெளிச்சமாக, பீம் லைட்னா ரொம்ப தூரத்தில் தெரிகிற இருட்டா இருக்கிறதையும் வெளிச்சமாக்குகிற லைட், அந்த லைட் போல இருக்கிறது உம்முடைய வசனம் என்று அங்கே மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு தேவனோடு தனிப்பட்ட விதத்திலே, குடும்பமாக, சபையாக நாம் எவ்வளவு தூரம் ஜபத்திலே தனித்திருக்கிறோம், ஜபத்திலே நனைந்திருக்கிறோம், தேவ நோக்கத்தை, தேவ சுத்தத்தை, தேவ தரிசனத்தை பெற்றுக்கொள்ள எவ்வளவு தூரம் நாம் வாஞ்சிக்கிறோம் என்பதனை அது ஒரு கேள்விக்குறியோடு நாம் பார்க்க வேண்டும், யோசிக்க வேண்டும், தியானிக்க வேண்டும். மற்ற ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் பண்ணலாம், உட்கார்ந்து பிளானிங் எல்லாம் பண்ணலாம், அது ஃபேமிலிக்குனாலும் சரி, தனிப்பட்ட விதத்தினாலும் சரி, அல்ல நம்முடைய பிள்ளைங்களுடைய படிப்பு என்றாலும் சரி, அவருடைய வேலை காரியம் என்றாலும் சரி, மினிஸ்ட்ரி என்றாலும் சரி, அல்ல சபையினுடைய காரியங்கள் என்றாலும் சரி, எல்லாம் நம்ம உட்கார்ந்து டிஸ்கஸ் பண்ணல வைக்கலாம். ஆனா ஜெபத்திலே நாம் நினைக்காவிட்டால் பரிசுத்த ஆவியானவர் திருவுளம் பற்ற மாட்டார். பரிசுத்த ஆவியானுடைய வெளிச்சமும் வழிநடத்தலும் நமக்கு இருக்காது. சும்மா ஒருவேளை அப்படி ஒரு மாதிரி ஒப்பேத்தலாம். இன்னைக்கு அநேக தனிப்பட்டவருடைய வாழ்க்கை ஏன் வெற்றிகரமாக இல்லை? ஏன் அநேக குடும்பங்கள், குறிப்பாக இளம் தம்பதிகள், அவருடைய வாழ்க்கையிலே ஏன் இத்தனை பிரச்சனைகள்? ஏன் என்று சபைகள் இருக்கிற வேண்டிய விதத்திலே இல்லை, சபக்குறை. ஒரு காலத்தில் பாஸ்டர் அறிவிப்பு கொடுத்தாங்க, பால் சாம்பர் தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள், Prayer sells. சர்ச்சில் இருக்கிற நம்ம எல்லாரும், everybody should be connected with at least one prayer cell. இந்த 2020 காண்டாக்ட் பிரதர் பால் சாமி பேர், அங்க காண்டாக்ட் பண்ணுங்க. பிரதர் எங்க ஏரியால ஒண்ணு நாங்க ஆரம்பிக்கணும், அல்லது இங்க எங்க நடக்குது சொல்லுங்க, நாங்க போய் ஜாயின் பண்ணணும். ஜெபத்திற்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கவில்லை என்றால், வேத வசனத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கவில்லை என்றால், தேவ தரிசனத்தை தனிப்பட்ட விதத்திலே, குடும்பமாய், சபையாய் நம்மால் நிறைவேற்ற முடியாது. உணர்ந்து கொள்ள வேண்டும். That is the important thing. Consistent communication. மூன்றாவதாக Faithful obedience. We should have a faithful obedience. ஆபிரகாமை குறித்து வாசிக்கிறோம், 15:5 வாசிங்க, Genesis 15:5.
அவர் அவனை வெளியே அழைத்து, நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை என்ன உன்னாலே கூடுமானால் அவைகளை எண்ணு என்று சொல்லி, பின்பு அவனை நோக்கி, உன் சந்ததி இவ்வண்ணமாய் இருக்கும் என்றார். அவன் கர்த்தரை விசுவாசித்தான். அவன் எல்லாம் சேர்ந்து படிங்க, அவன் கர்த்தரை விசுவாசித்த, மீண்டும் ஒரு தடவை, அவன் கர்த்தரை விசுவாசித்தான். இன்னொரு இடத்துல ரோமர் 4 அதிகாரத்தில் வாசிக்கிற, நம்புகிறதற்கு ஏதுமே இல்லை. நம்ம பாட்டு கம்ஃபர்டபுளா அவன் பாட்டுக்கு அவன் ஃபேமிலியோட இருக்கிறாரு. உன்னை பெரிய ஜாதியாக நீ போ. நான் இப்ப சொல்றேன், நம்ம துபாயில இருக்கோம், நல்ல வேலையில இருக்கோம், மாசம் பிறந்தா அட்லீஸ்ட் 10ஆம் தேதிக்குள்ள சம்பளம் வந்துருது, கொஞ்சம் சேவ் பண்ண முடியுது, யூஏ எக்ஸ்சேஞ்சில் கொஞ்சம் பணம் போட முடியுது, அங்கே இந்தியன் என்ஆர்இ அக்கௌண்ட்ல கொஞ்சம் பணம் சேர்ந்துகிட்டு இருக்கு, நல்ல லைஃப் நல்லா தானே போய்கிட்டு இருக்கு. இப்ப ஆண்ட சொல்ற, போ, ஒன்னா தரிசனத்தை கொடுத்த, நீ என்ன செய்ய, நீ அங்க போ. எங்க எங்கெல்லாம் தெரியாது, நீ போ. எங்க போகணும் எங்கெல்லாம் சொல்ல மாட்டேன், நீ என்ன போ. என்ன உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன்னு சொன்னா, அப்படிப்பட்ட தரிசனத்தை கொடுத்தா எத்தனை பேர் போக ஆயத்தமா இருப்போம். அங்கே ஆபிரகாமை குறித்து நாம் வாசிக்கிறோம், தான் போகும். எபிரேயர் 11:8 அவன் கீழ்ப்படிந்து தான் 11:8 வாசிங்க. ஹீப்ரூஸ் 11:8 எபிரேயர் 11:8 விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்துக்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் என்ன செய்தான், புறப்பட்டு போனான். அதனாலதான் ஆண்டவர் அவன் மூலம் தன்னுடைய தரிசனத்தை நிறைவேற்றினான். ஹல்லேலூயா. தேவன் கொடுத்த தரிசனத்தை நிறைவேற்ற ஆபிரகாமுக்கு விசுவாசமும் இருந்தது. விசுவாசம் வார்த்தைகளிலே இல்ல, அதை வாழ்க்கையிலே வெளிப்படுத்தி அவன் என்ன செய்தான், கீழ்ப்படிந்து கிரியை செய்தான். கரெக்ட் வேர்ட் பால் சம்பவர் சொல்றாங்க, கிரியை செய்தான், கிரியை செய்தான். மகனை வந்து நீ பலி எடுப்பா, ஃபைன். ஆண்டவர் மரித்தோரிலிருந்து எழுப்ப வல்லவர். நீ எபிரேயர்ல தொடர்ந்து வாசிங்க, பலியிட்டான், கீழ்ப்படிந்தான். ஏன்னா ஆண்டவர் தான் வாசம் கொடுத்திருக்காரு தரிசனத்தை. உன்னுடைய சந்ததி இப்படி வானத்து நட்சத்திரங்களை போல இருக்கும் என்று அவர் தானே கொடுத்திருக்கிறாரு. அவர் மரித்து போனாலும் அதிலிருந்து எழுப்ப வல்லமை உள்ளவர் என்பதை அறிந்ததனாலே அவன் கீழ்ப்படிந்தான், அவன் விசுவாசித்தான். விசுவாசித்து என்ன செய்தான், அவன் கிரியையிலே வெளிப்படுத்தினான். வில்லியம் கேரி ஆகா சொல்லுகிறார், எக்ஸ்பெக்ட் great things from God. Expect great things from God. தேவனிடத்திலிருந்து பெரிய காரியங்களை எதிர்பாருங்கள். Attempt great things for God. தேவனுக்காக பெரிய காரியங்களை முயற்சிங்கள். இப்ப வந்து நமக்கு ஒரு கேள்வி வரும், ஏன்னா நம்முடைய மைண்ட் செட் கிறிஸ்டியானிட்டி உள்ள ஒரு பெரிய ப்ராப்ளம், கிறிஸ்டியன்ஸ் உள்ள பெரிய ப்ராப்ளம், we have some wrong understanding. Vision, தரிசனம், இது பாஸ்டர் அல்லது பெரிய ஆர்கனைசேஷன் அல்லது ஜெம்ஸ் மாதிரி விஸ்வவாணி மாதிரி பெரிய ஊழியங்களுக்கு தான் விஷன். நோ, நோ, இல்லை. சாதாரண மனிதர்களாகிய நீங்களும் நானும் உங்களை குறித்து என்னை குறித்து ஆண்டவர் தரிசனத்தை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு சாதாரண வீட்டில் இருக்கிற ஒரு சகோதரியா இருக்கலாம். இப்ப ஹவுஸ் வைஃப் சொல்ல மாட்டாங்க, இப்ப ஹோம் மேக்கர். தட்ஸ் ரைட் வேர்ட், ஹோம் மேக்கர். என்ன, இல்லத்தை உருவாக்குகிறவர்கள் அவர்கள். அவங்களை கொண்டு ஆண்டவர் தன்னுடைய தரிசனத்தை நிறைவேற்ற முடியும். சூசன்னா வெஸ்லியை குறித்து நீங்கள் வாசித்திருப்பீர்கள். ஜான் வெஸ்லி, சார்ல்ஸ் வெஸ்லி, ரெண்டு பேருடைய மதர். அது போக மொத்த 19 பிள்ளைகள். அவங்கள வந்து மதர் ஆஃப் மெதடிசம், மதர் ஆஃப் மெதடிசம். அவங்க பிரீச்லாம் பண்றது கிடையாது, ஆனா அவங்க வந்து அவங்க கணவன் வந்து விட்டு போயிட்டாங்களாம். அவங்க அந்த கணவனுக்கு எழுதின அந்த கடிதத்தை வாசித்த ரொம்ப கண்ணீர் வர மாதிரி இருக்கும். நீ விட்டு போயிட்டீங்க, 19 பிள்ளைங்க, அதுல 9 பிள்ளைங்க பிறக்கும் போதே இறந்து போயிட்டுது. இப்ப சின்ன பிள்ளைகள இருக்கும் போதே மிகுந்த கஷ்டப்பட்டு இருக்கிறார்கள். ஆனா
அவங்க வந்து எழுதுறாங்க, எனக்கு வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாதனால நான் எவரி நைட் ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக என்ன செய்வாங்களாம், ஜெபம் பண்ணுவாங்களாம். ஏன்னா மற்ற நேரம் கிடைக்காது. எவரி நைட் ஃபர்ஸ்ட் இந்த பிள்ளை, அடுத்த நைட் இந்த பிள்ளை, அதுக்கு அடுத்த நைட் இந்த பிள்ளை. இன்னைக்கு நான் ஃபர்ஸ்ட் சர்வீஸ்ல சொன்னேன், இன்னைக்கு சகோதரர்கள் நிறைய பேர் இருக்கீங்க, குறிப்பா இந்த திருநெல்வேலி, நாகர்கோவில், மதுரை அல்ல சென்னை, இந்த மாவட்டங்கள்லாம் விட்டுட்டு வட தமிழ்நாடு மாவட்டங்கள்ல இன்னும் கிறிஸ்தவம் முழுமையாக பரவவில்லை. நீங்க அந்த இடத்துல இருந்து வந்தீங்கன்னா, அதிலும் குறிப்பாக இந்த பாரம்பரிய சபைகள் என்றாலும் சரி, எல்லாம் ஒரு ரெண்டு மூணு ஜாதிகள், அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வேற யாரையும் உள்ள விட மாட்டாங்க. ஏன்னா இந்த டீச்சர்ஸ் அப்பாயின்மெண்ட் போடுறது அல்லது இந்த ஹாஸ்பிட்டல் அப்பாயின்மெண்ட் போடுறது, வேற யாரும் வந்தா அது போட்டின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, யாரையும் விட மாட்டாங்க. தேர் ஆர் கம்யூனிட்டி ஸ்டில், தமிழ்நாட்டில் நிறைய சமுதாயம் இன்னும் சந்திக்கப்படாம இருக்கிறது. நான் பப்ளிக்ல சொல்ல முடியாது, நீங்க தனியா என்ன செஞ்சு உங்களுக்கு தெளிவா விளக்கி சொல்லுவேன். இன்னும் சந்திக்கப்படாத சமுதாயங்கள் நம்முடைய தமிழ்நாட்டில் இருக்கு. அவங்க வந்தாலே உள்ள விட மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஸ்ட்ராங் ஹிந்து பேக்ரவுண்ட்ல வந்தவங்க, நீங்க இன்னும் தயவு செய்து நீங்கள் தெய்வ சமூகத்தில் அமர்ந்த ஆண்டவரே, எங்களை கொண்டு எங்கள் மாவட்டங்களிலே, எங்கள் பகுதிகளிலே, ஆண்டவரை அறியாத மக்கள் மத்தியிலே எங்களை கொண்டு நீர் என்ன செய்ய சுத்தம் கொண்டிருக்கிறீர், உடைய தரிசனத்தை வெளிப்படுத்தும் என்று நீங்கள் ஜெபியுங்கள். ஒரு பெரிய ஒரு மாவட்டத்தினுடைய ஒரு ஜெப கோஆர்டினேட்டர், பிரேயர் கோஆர்டினேட்டராக ஆண்டவர் ஏன் உங்களை மாற்றக்கூடாது? பெரிய ஒரு பிரசங்கம் பண்ண வேண்டாம். சாதாரண வீடுகளிலே இன்றைக்கு நம்முடைய தேசம் சந்திக்கிற சவால் நிறைந்த சூழ்நிலைகள்ல பெரிய கன்வென்ஷன் வேண்டாம், பெரிய கான்பரன்ஸ் வேண்டாம், ரெண்டு மூன்று பேர் வீடுகளிலே கூடி ஜெபிக்க யார் தடை பண்ண முடியும்? நீங்கள் ஜெபியுங்கள், ஆண்டவர் இப்படிப்பட்ட தரிசனங்களை தரணும். சாதாரண நிலைமையில் இருக்கிற சகோதரர்களுக்கு நான் தாழ்மையா கேட்கிற காரியம், கெட் இன் டு ஆக்ஷன். நீங்கள் தேவ சமூகத்தில் நீங்கள் காத்திருந்து நீங்கள் ஜெபியுங்கள், சகோதரிகள் நீங்கள் ஜெபியுங்கள். நாம் தேவ தரிசனத்தை நிறைவேற்ற விசுவாசிக்க வேண்டும், நாம் கீழ்ப்படிய வேண்டும். நாலாவதாக we should have the perseverance and patience. விடாமுயற்சியும் பொறுமையும் வேண்டும். நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற நாட்கள் என்ன நாட்கள்? ஃபாஸ்ட். என்னது ஃபாஸ்ட்? எல்லாமே இன்ஸ்டன்ட். சிஸ்டர் அருமையா எல்லாம் நல்ல ஆன்சர் சொல்லிட்டே இருக்காங்க. சகோதரி வாசிக்கும் போது அது ஒரு மெசேஜ் மாதிரி இருக்கு பைபிள். நல்ல எல்லாம் சப்போர்ட், குட், இன்ஸ்டன்ட். எல்லாமே இப்ப இன்ஸ்டன்ட் தான். இப்ப நம்ம அந்த காலத்துல மாதிரி மாவு வாங்கி அரிசி போட்டு இது போட்டு உளுந்த போட்டு அதெல்லாம் கிடையாது. இப்ப என்னது, போன் பண்ணி டேஸ்ட் தோசை மிக்க, அது இல்லைன்னா அடுத்தல வேற ஒன்றை கொண்டு வா, அதை முடிஞ்சுது. இப்போ வந்து வெறும் தோசை மாவு, இட்லி மாவு இல்லை, இப்போ சப்பாத்தி, பரோட்டா, எல்லாமே என்னது, இன்ஸ்டன்ட். எதுக்கு போட்டு டைமை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு? நீ வந்து சூப்பர் மார்க்கெட்டில் போனால் இப்போ முதல்ல வந்து வெறும் ப்ரொவிஷன்ஸ் மட்டும்தான், இப்போ என்னது ஃபுட் கவுண்டரும் சேர்த்து போட்டிருக்காங்க. நீ பெரிய பெரிய சூப்பர் மார்க்கெட்லாம் இப்போ நான் அந்த லூலு சென்டர்லாம் போனால் நீங்கள் ஷாப்பிங்கை முடிக்க வேண்டியது ஒன்று, பக்கத்தில் ரெஸ்டாரண்ட் இருக்குது அங்கே போய் சாப்பிட்டுக்கலாம், இல்லைன்னா என்ன பண்ணலாம், அங்கே கவுண்டரில் இருக்குது எல்லாமே வாங்கிட்டு வீட்டுக்கு போயிடலாம். இல்லை நம்ம வந்து இப்போ நம்முடைய மைண்ட் செட்டே எப்படி இருக்குன்னா, உடனடியாக எல்லாம் பதில் நமக்கு கிடைக்கணும். நம்ம அப்ளிகேஷன் போட்டால் உடனடியாக நமக்கு இன்டர்வியூ வரணும். நாம் வந்து வேலையில் ஜாயின் பண்ணி ஒரு வருஷத்தில் நமக்கு என்ன செய்யணும், இன்கிரிமெண்ட்டே கொடுக்கணும், அல்ல ரெண்டு வருஷத்தில் ப்ரமோஷன் கொடுக்கணும். ஏன்னா நம்ம அப்படியே நம்ம வளர்ந்துட்டோம். ஆனால் தரிசனத்தை நிறைவேற்ற பொறுமை தேவை, விடாமுயற்சி தேவை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆபிரகாம், நல்லா கவனிங்க, ஆபிரகாமுக்கு ஆண்டவர் தரிசனத்தை கொடுத்தார். அவன் எத்தனை வருடங்கள் காத்திருந்தான்? 25 வருடங்கள், 25 long years. ஆண்டவர் தரிசனத்தை கொடுக்கும் போது அவனுக்கு 75 வயது, அவன் ஈசாக்கை பெற்றெடுக்கும் போது 100 வயது. 25 வருடம் சொல்லிடுறோம், அது எவ்வளவு கஷ்டம். யோசேப்பை குறித்து நாம் பார்த்தோம்,
யோசேப்பு 13 வருடங்கள் ஆண்டவர் வந்து தரிசனம் கொடுக்கும் போது 17 வயது, அவன் எகிப்தின் அதிகாரியாக மாறும் போது அவனுக்கு 30 வயது. 13 வருடங்கள் காத்திருந்தான். தானியேல் ஆடு மேய்த்து கொண்டிருக்கவனுக்கு ஆண்டவர் தரிசனத்தை கொடுத்து ராஜாவாக மாற்றுவேன் என்று சொன்னார். 14 வருடங்கள் காத்திருந்தான் தாவீது. இன்று நம்முடைய வாழ்க்கையிலே பொறுமை அவசியமாக இருக்கிறது. ஆண்டவரே, தேவ தரிசனத்தை நிறைவேற்ற எங்களுக்கு அந்த பொறுமையையும் அந்த விடாமுயற்சி நீர் என்ன செய்யும் எங்களுக்கு தாரும். எபிரேயர் 10:36 வாசிங்க. Hebrews 10:36. நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெறும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதாய் இருக்கிறது. மறுபடி வாசிங்க சிஸ்டர். நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து, தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெறும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதாய் இருக்கிறது. ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய காலத்துல நடக்காம இருக்கலாம், ஆனா ஆண்டவர் நம்மேல் கொண்டிருக்கிற நம்முடைய குடும்பத்தில அல்ல நம்முடைய சபையில கொண்டிருக்கிற தரிசனத்தை அவர் தன்னுடைய குறித்த காலத்திலே நிறைவேற்றுவார். வால்ட் டிஸ்னி என்கிற அந்த 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 என்டர்டைனிங் வேர்ல்டு வந்து இங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. 43 ஸ்கொயர் மைல்ஸ் அது. அதை அவர் உருவாக்குனாரு. அதை உருவாக்கி அதை ஓப்பனிங் 1971 அக்டோபரில் அதை உருவாக்கி அந்த ஓப்பனிங் கிராண்ட் ஓப்பனிங் செரமனிக்கு முன்னால் அவர் இறந்து போயிட்டார். அப்போ மிஸ்ஸஸ் வால்ட் டிஸ்னிட ஒரு ஃப்ரெண்டு கேட்டாங்க. என்ன கேட்டாங்க? இட்ஸ் வெரி சேட், யுவர் ஹஸ்பண்ட் மிஸ்டர் வால்ட் டிஸ்னி குட் நாட் லீவ் டு சே திஸ். It is very sad that your husband, Mr. Walt Disney, could not live to see this. Walt Disney, the irundhu paarkka mudiyavillai. Adhukku avanga sonnanga, Mrs. Walt Disney sonnanga, no, actually he saw it and that's the reason we are here. Avar adha paathittaru, adhanaala dhaan nama inga thirappulaala irukkom. Samipathile ஃபஸ்ட் சர்வீஸில் சொன்னேன், ஒரு 3-4 டேஸ்க்கு முன்னால் இந்த பிராண்டிங் வோட் ஃபார் பிராண்டிங் யூஐ பிராண்டிங் சொல்லி 3 சிம்பல் கொடுத்துருந்தாங்க. எத்தனை பேர் நீங்கள் படிச்சிங்கன்னு தெரில. நம்ம சர்ச்சில் இந்த பத்திரிக்கை படிக்கிறதே ரொம்ப குறைஞ்சிட்டு, எல்லாம் அந்த வாட்ஸ்அப்பு இந்த ஃபோனை வச்சுக்கிட்டே பார்த்துட்டு இருக்கக்கூடாது. கொஞ்சம் உலக காரியங்களை தெரிஞ்சு அதற்காக என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். இந்த தேசத்தினுடைய தலைவர்கள் அவங்க வந்து இப்போ வந்து விபி அண்ட் சிபி, அதாவது வைஸ் பிரசிடென்ட் அண்ட் கிரவுன் பிரின்ஸ், அவங்க எழுதியிருக்காங்க அடுத்த 50 வருஷத்துக்கு அனதர் 50 இயர்ஸ்க்கு அவங்க என்ன பண்றாங்க? விஷன், விஷன் பிளான். அடுத்த 50 வருஷம் இந்த யூஏஇ எப்படி செல்லணும்? அழிந்து போகிற ஒரு ராஜ்யத்திற்காக அவங்க அப்படிப்பட்ட ஒரு தரிசனத்தையும் திட்டத்தையும் கொண்டிருந்து, அது ஒருவேளை அவங்க இருக்க முடியாது. நல்லா யோசிச்சு பாருங்க, 50 வருஷம் ஷேக் முகமதோ அல்லது அபுதாபி ஷேக் முகமதோ இருக்க வாய்ப்பு இல்லை. ஆனால் அவங்க அதெல்லாம் யோசிக்கல. அவங்க என்ன நினைக்கிறாங்க? இந்த தேசம் அப்படி செல்லணும், இந்த தேசம் அப்படிப்பட்ட தரிசன பாதையில செல்லணும். நான் ஃபர்ஸ்ட் சர்வீஸ்ல சொன்னேன், ஏஜிஸ்ரீ ஷார்ஜா 2800 சொல்லி பாஸ்டருக்கு அந்த விஷன் கொடுத்துருக்காங்க. எனக்கு இன்னும் கொஞ்சம் கூடுதல் ஒரு அடிஷனல் ஒரு தரிசனம் என்னன்னா, வெறும் நம்ம தமிழ் மட்டும் இல்லை மற்ற மொழிக்காரர்கள் வந்து என்ன செய்யணும்? இங்க ஆராதிக்கணும். யூஏஇ வந்து இஸ் தி பெஸ்ட் ஸ்ட்ராட்டஜிக் பிளேஸ் இன் தி வேர்ல்ட். சமீபத்தில் ஒரு ஃப்ரெண்டை பார்த்த ஒரு ஃபாரின் நேஷன் சொன்னார், பெஸ்ட் பிளேஸ், இந்த இடம் வந்து எல்லா இடத்திற்கும் போவதற்கு ஒரு நல்ல அருமையான இடம், ஃப்ளெக்சிபிள் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். இந்த இடத்துல நம்முடைய சபை மூலமாக அநேக ஊழியங்கள் நடக்கணும், லீடர்ஷிப் ட்ரைனிங் நடக்கணும், டிசப்ஷன் ட்ரைனிங் நடக்கணும், சீசத்துவ பயிற்சி தலைமைத்துவ பயிற்சி நடக்கணும், அநேக மொழியில் ஆண்டவரை ஆராதிக்கணும். ஹல்லேலூயா. ஒருவேளை பாஸ்டர் இருக்க மாட்டாங்க, ஒருவேளை பால் சாம்பர் இருக்க மாட்டாங்க, ஒருவேளை நான் இருக்க மாட்டேன், எல்டர்ஸ் இருக்க மாட்டாங்க, ஆனால் இந்த சபை தொடரும். ஹல்லேலூயா. தேவனுடைய ராஜ்யம் வரை
தேவனுடைய நாம மகிமைக்காய் அந்த தரிசனத்தை நிறைவேற்ற உன்னால நிறைய பேர் உட்கார்ந்துருக்கீங்க. நீங்கள் எடுத்து செல்ல வேண்டும். பாஸ்டர் சொன்ன மாதிரி எடுத்து செல்ல வேண்டும். ஏனென்றால் தரிசனம் ஒரு தனிப்பட்ட மனிதனுடையது அல்ல, அது தேவனுடையது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு உணர்வு, அதற்காக ஒரு அர்ப்பணிப்பு, அதற்காக காத்திருக்க தேவ சமூகத்திலே நம்ம எல்லாரும் ஒப்பு கொடுத்து நம்ம எல்லாம் எழுந்து நின்று ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா. சில வருடங்களுக்கு முன்பாக இந்த மண்டே மீட்டிங்ஸ்ல செய்தி கொடுத்த பொழுது ஒரே ஒரு இந்த ஆனந்த துதி ஒலி கேட்கும் என்கிற அந்த பாடலுடைய தொடர்ச்சியாக ஒரே ஒரு சரணத்தை எழுதினேன். கூடார எல்லை விரிவாகும், கூடாத காரியம் கூடும், தரிசனம் பெற்றினி நாமும் தேவனின் சித்தம் போல் வாழ்வோம், உறுதியாய் நின்று அவர் பணி செய்வோம், உறுதியாய் நின்று அவர் பணி செய்வோம், உயர்வான நிறைவான வாழ்வு, உயர்வான நிறைவான வாழ்வு. எல்லார கரங்களை உயர்த்தி ஆண்டவரே, இந்த வருடத்தின் இறுதியில வந்திருக்கிறோம். நீர் எங்களுக்கென்று வைத்திருக்கிற தரிசனத்தை, நீர் எங்களுக்கென்று வைத்திருக்கிற நோக்கத்தை எங்களுக்கு நீர் காண்பியும் ஆண்டவரே. ஒரு சாதாரண மனிதர்களாக ஒரு சாதாரண நிலையில இருந்தது போதும் ஆண்டவரே. உமக்கென்று தரிசனம் பெற்றவர்களாய் எழுந்து பிரகாசிக்கிற விளக்குகளாய் எங்களை மாற்றும் ஆண்டவரே, எங்களை மாற்றும் என்று சொல்லி எல்லாரும் தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்து இந்த பாடலை பாடி நாம் ஜெபிக்க நாம் கடந்து சொல்லலாம். பாடல் பாடல் சத்தமும் தோனிக்கும், ஆகாய விண்மீனாய் அவசனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும், ஆகாய விண்மீனாய் அவசனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும், ஆனிலை எழுவோமே ஆசை திரும்ப பெறுவோமே, பாழாக மண்ணெடு ஆ
எல்லார கண்களை மூடி ரெண்டு கரங்களையும் உயர்த்தி ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். ஹாலெலூயா, ஹாலெலூயா. ஒரு அருமையான செய்தியை இந்த ஆண்டவருடைய இறுதியில் கேட்டோம். தரிசனம் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் வைத்திருக்க தரிசனத்தை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அவருடைய சமூகத்தில் காத்திருந்து அதை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஹாலெலூயா, ஹாலெலூயா, ஹாலெலூயா. தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையும் உங்களில் உண்டாக்குறவர் என்று அப்போஸ்தலன் பவுல் சொல்கிறார். கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற தரிசனத்தை இந்த கேட்ட பிரகாரமாய் நம்ம அறிந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். அவர் செய்து முடிக்க வலமிடும் விசுவாசிக்க வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய திட்டத்திற்கு ஒப்பு கொடுப்போம்னு சொன்னால் ஏற்ற வேளையில் ஆண்டவர் உயர்த்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் கொடுக்கும்போது ஆண்டவர் சொல்லுவதற்கு கீழ்ப்படிய வேண்டும். கர்த்தாவே சொல்லும் அடியன் கேட்கிறேன் என்கிறதான அந்த ஒரு காரியம் வரணும். அவர் பெருகும்படியாய் நம்ம ஒப்புக் கொடுக்கணும். நம்ம பெருக்கம் அல்ல, தேவனுடைய சித்தத்தினுடைய பெருக்கம், அவருடைய தரிசனத்தினுடைய பெருக்கத்திற்கு நம்ம ஒப்புக் கொடுக்கணும். அதுக்காக நம்ம உண்மையாய் உழைக்கணும், அதற்காய் பாடுபடும், அதற்காய் கிரியை செய்யணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் ஏற்றவளை செய்து முடிப்பா. அதன் காலத்தில் ஆண்டவர் நேர்த்தியாய் செய்து முடிக்கிற ஆண்டவர். அவருடைய தாமதம் என்று இல்லை, துரிதம் என்றும் இல்லை. ஹல்லேலூயா. குறித்த காலத்திற்கு தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது என்று ஆபக்குக்கு சொல்கிறார். அது ஏற்ற வேளையிலே அது நடக்கும், அதற்கு காத்திரு என்று சொல். நம்ம காத்திருக்கணும். தாவீதை போல 14 ஆண்டுகள் காத்திருந்தா அரியணையாரலாம். ஹல்லேலூயா. அதில் 13 ஆண்டுகள் கஷ்டப்பட்டாலும் ஆட்சி செய்ய முடியாத, உயர்த்தப்பட முடியாத அந்த யோசேப்பை போல உயர்த்தப்படுவான். ஒன்றுமில்லை என்ற நிலைமையில் இருந்த 25 ஆண்டுகள் காத்திருந்த ஆபிரகாமை ஆண்டவர் ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. இன்றைக்கும் ஆண்டவர் ஆசீர்வதிக்க வல்லமை உள்ள ஆண்டவர். அவர் மாறாதவர். ஏன்னா அவர் இல்லாதது இருக்கிறவே போல் அழைக்கிற ஆண்டவர். எல்லாரும் வளர்ந்து ரெண்டு கரங்களை உயர்த்தி ஆண்டவர் சந்த ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, நீர் நல்ல தேவன். ஆண்டவரே, நீர் எங்கள் வைத்திருக்க தரிசனத்தினை கண்டு கொள்ளும்படியாய் ஆண்டவர்கள் மனக்கண்களை திறந்தள்ளும் என்று சொல்லுவோம். ஆண்டவரே, கர்த்தர் எங்களை விசுவாசத்தை தாரும். ஆண்டவரே, நல்ல ஆண்டவரே, நீர் இந்த எங்கள் ஆளில் எங்களோடு கூட பேசினீர், அதுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீர் எங்களுக்காக வைத்திருக்கிற தரிசனம் எத்தனை மகத்துவம் உள்ளது. ஆண்டவரே, கண்டுகள உதவி செய்ய முடியாது செபிக்கிறேங்க தா, ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீ ஆரம்பிக்கிறவர் நீர் தான்ப்பா, முடிக்கிறவரும் நீங்கள் தான்ப்பா. கிறிஸ்துவ நாளில் நிச்சயமாக செய்து முடிப்பீர் என்று ஆண்டவரே நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தாவே, நீர் ஆண்டவரே எங்களுக்கு நடத்துகிற பாதையில் நீ சொல்லுகிற வழியில் நடக்கவும், கர்த்தருடைய சித்தத்தை நாங்கள் செய்கிறவளாக கடமை ஆண்டவரே ஒவ்வொரு அனுதனமும் இருக்கவும் நாங்கள் ஒப்புக் கொடுக்குற ஆண்டவரே. எப்படியாவது உம்முடைய தரிசனம் நிறைவேறணும் ஆண்டவரே. விசேஷம் இந்த தேசத்தில் கர்த்தனை கொடுத்துருந்த அருமையான சபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, கர்த்தனை கொடுத்த தரிசனத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இன்னும் ஆயிரமான ஆத்துமாக்களுக்கு ஆண்டவரே இந்த சபை ஆண்டவரை பிரயோஜனப்படுத்தும்படியாய் கர்த்தர் நீங்கள் ஆண்டவரே நீர் ஆசீர்வதித்து உம்முடைய தரிசனத்தை ஆண்டவர் 2500 அல்ல ஆண்டவரே, இன்னும் ஆயிரமான ஆத்துமாக்களை கர்த்தாவை தரும்படியான செபிக்கிறோம். நீங்கள் தாம்பா ரட்சிக்கப்படுத்தவங்களை சபையில் சேர்க்கிற ஆண்டவர், அதுக்காக நன்றி ஆண்டவரே. இன்னும் அநேக ஊழியர்களும் எங்கள் எல்லைகளும் விரிவாகத்தக்கதாய் கர்த்தர்களுக்கு எங்கள் மனப்பிரகாசமுள்ள மனக்கண்களை அவர் தரும்படியாக வேண்டிக் கொள்கிறோம். அதிலே நாங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே அதில் பங்கெடுக்கத்தக்கதாய் பங்களிக்கத்தக்கதாய் கர்த்தர் உதவி செய்ய முடியாய் செபிக்கிறோம். ஆசீர்வதியம் வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே நேர்த்தியாய் நடத்துகிற உங்களுடைய வல்லமைக்கு ஆண்டவரே இப்படி கிருவிக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். ரட்சகர் மீட்புறமாக இருக்கிற இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாய் தேவனுடைய அன்பு பரிசுத்தாருடைய அன்யோன்யாய்க்கும் சமாதான சந்தோஷம் நம் அனைவரோடு என்றென்றைக்கும் இருப்பதாக.
என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமாக பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி, என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்ரி, அவர் செய்த சகல் வாழி மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.